தென்னாட்டுடைய சிவனை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. இன்றைய ஆன்மீக சிந்தனை, சந்திராஷ்டமம் என்றால் என்ன? சந்திரன் மாதந்தோறும் ஒரு ராசியிலிருந்து ஒரு ராசிக்கு ரெண்டே கால் நாள் எடுத்து பாருங்கள் போகிறதுக்கு. இந்த ரெண்டே கால் நாள் வந்து பார்த்திங்கன்னா மாதந்தோறும் ஒவ்வொரு ராசியில் எட்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திரனை அஷ்டமஸ்தானத்துக்கு வரும்போது சந்திராஷ்டமம் ஏற்படும். சந்திராஷ்டமம் என்பது அனைவரையும் பாதிக்கக்கூடியது சந்திராஷ்டமம் அல்ல. ஒருவருடைய ஜாதகத்தில் 2, 5, 7, 9, 11 இந்த லாபஸ்தானங்களில் சந்திரன் இருந்தால் அவங்கள சந்திராஷ்டமம் பாதிக்காது, கடுமையாக பாதிக்கும். 2, 5, 7, 9, 11 சந்திரன் ஒருவருடைய ஜாதகத்தில் லக்னத்திலிருந்து 2, 5, 7, 9, 11 சந்திரன் இருந்தால் அவங்களுக்கு கடுமையாக சந்திராஷ்டமம் பாதிக்கும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டு பூஜாரியில் ஒரு படி நெல் வைக்கணுங்க, வச்சு போட்டு அது மேலே ஒரு கேண்டில் பொருத்தணுங்க, ஒரு மெழுகுவத்தி பொருத்தி போட்டு போகணுங்க. இல்லை உங்கள் அம்மா இருந்தாருன்னா அம்மாக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கலாங்க. அது மாதிரி செஞ்சு போட்டு போவாங்க, சந்திராஷ்டமம் உங்களை பாதிக்காது. ஒருவருடைய ஜாதகத்தில் லக்னத்திலிருந்து 3, 6, 8, 12 இந்த ஸ்தானங்கள் சந்திரன் இருந்தால் அவர்களை சந்திராஷ்டமம் 100% பாதிக்கிறது இல்லை. ஸோ நீங்களே செக் பண்ணி பாருங்கள். சந்திராஷ்டமம் முடிஞ்ச அப்புறம் வேணால் சண்டை வருங்க, அப்புறம் சந்திராஷ்டமம் நடக்கும்போது சண்டை வராதுங்க. ஒருவருடைய ஜாதகத்தில் லக்னத்திலிருந்து 3, 6, 8, 12 இருக்கணுங்க, இருந்தால் உங்களை சந்திராஷ்டமம் பாதிக்காதுங்க. ஸோ இதுதான் சந்திராஷ்டமத்துக்கு சொல்லப்பட்ட விதிங்க. எனவே இக்காலத்தில் ஒவ்வொரு ராசிக்காரர்களும் மனவேதனை, உடல் உபாதை, வீண் பிரச்சனைகள், சங்கட்டங்கள், குடும்பத்தில் சண்டைகள், நம்ம அமைதியாக இருந்தால் கூட நமக்குள்ளே சண்டை வருங்க, இந்த மாதிரி அமைப்புகள் ஏற்படுங்க. இந்த சந்திராஷ்டம காலங்களில் திருமணம் செய்யாமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. செஞ்சு போட்டிங்கன்னா அப்புறம் வீணாக சண்டை வந்து போடுங்க, பார்த்துக்கோங்க. புதிய முயற்சிகளை தவிர்க்கணுங்க, எதிரிக்கே எச்சரியாக இருக்கணுங்க. இந்த மாதிரி இருத்தல் நல்லதுங்க. ரெண்டே கால் நாள் கொஞ்சம் சந்திராஷ்டமம் நடக்கும்போது நான் சொன்னலைகளை லக்னத்திலேருந்து 2, 5, 7, 9, 11 சந்திரன் இருக்கிறவங்களும் கவனமாக இருக்கணுங்க, மற்றவங்களுக்கு தேவையில்லைங்க. எல்லாத்தையுமே சந்திராஷ்டமம் பாதிக்காதுங்க. அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.